வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ பிரம்மச்சரிய பயணத்துல கிட்டத்தட்ட 44வது நாள் வந்துட்டோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு தொடர்ந்து கூட வந்துட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். பலரும் கீழே கமெண்ட்ஸ் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கமா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சகோதரர்களே. இன்னொரு 45 நாள் போயிட்டா 48 நாள் இந்த சேலஞ்சு ஒரு மண்டலமே முடிஞ்சது. அதுக்குள்ள நம்ம இதுவரையில் ஒரே ஒரு சித்தர் பாடல்களை கூட நம் முழுமையா எடுத்து பார்க்காம இருக்கோம். அதனால இன்றைய தினம் முதல் திருமந்திரத்தில் 2 பாடல்களை நான் எடுத்து கடைசியில படிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். சகோதரர்களே, நம்முடைய பயணத்துல சித்தர்களையும் இணைத்துக் கொள்வோம் இன்றைய தினம். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது கேள்வி பதில்களை வேக வேகமா பாத்துறீங்க. ஆனா 13வது நாள்ல 2 கோல் ஷவர் பண்றேன். அடுத்தது ஆபாச படங்கள் பார்க்கல, போட்டோ அண்டு ஓம் நம சிவாய தூங்குறதுக்கு முன்னாடி சொல்றேன், காலையில எம்டி ஸ்டோமக்ல 3 சின்ன வெங்காயம் சாப்பிடுறேன், வஜ்ரோலி முத்ரா செய்யறேன், மாமிசம் சாப்பிடவில்லை, பெண்கள் அருகில் வந்தால் விலகி சென்று விடுகிறேன், நான் சரியாக தான் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறேனா சொல்லுங்கன்னா, வேறு ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, தெரியல, என் உடல் சோர்வா இழைச்சு போன மாதிரி இருக்கு. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நான் இதுதான் பயிற்சிகளை நீங்க செய்யறீங்கன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஃபாலோ பண்ணணும். ஆச்சுங்களா? ஏன்னா நீங்க வந்து வஜ்ரோலி முத்ரை இப்போ உங்களுக்கு தேவையா? வஜ்ரோலி முத்ரை பயிற்சிங்கிறது விந்துஜெயம் பயிற்சி முடிச்சுட்டு 48 நாள் கழிச்சு பண்ண வேண்டிய பயிற்சி, புரிஞ்சுதுங்களா? விந்துஜெயம் பயிற்சி செஞ்சாலே 15 நாள் கழிச்சு செய்யுங்க, உடம்பு தாங்காது பலரினால். ஏன்னா அந்த ஆற்றலை நம்ம வெளியில எடுத்துருவோம், டிரான்ஸ்மிட் பண்ணிடுவோம், அப்புறம் உடம்புல எனர்ஜி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதனாலதான் 15 நாள் கழிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. அப்ப நீங்க வஜ்ரோலி முத்திரையை போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியல ஏன் சின்ன வெங்காயம் சாப்பிட்றீங்கன்னு, ஒருவேளை குளிர்ச்சிக்காக இருக்கலாம், தெரியல, பாருங்க. ஸோ இது போல நீங்களே சேஞ்சஸ் பண்ணி பாருங்க. பயிற்சி முறைகளில் எல்லாம் ரிஸ்க் எடுத்துடாதீங்க. அதுக்கப்புறமேல் வந்து சில விஷயங்கள் மாறி போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காகவே உங்களுடைய கேள்வியை இன்னைக்கு எடுத்து நான் முதல்லயே நான் படிக்கிறேன். பயிற்சி முறைகளை முழுமையா படிங்க, முழுமையா லேர்ன் பண்ணுங்க. அதாவது 35 ஸ்டேஜ் இருக்குதுன்னா 35 ஸ்டேஜ்ல முதல் ஸ்டேஜ்ல நம்ம எடுத்த லெசனுக்கு கிட்டத்தட்ட 4வது 5வது ஸ்டேஜ்ல கூட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறி வரும். ஏன்னா எல்லாமே அப்டேட் ஆகி வர்றது. ஆச்சுங்களா? நம்ம எதுவும் காலேஜ் எஜுகேஷன் கிடையாது. முதல்ல இந்த பாடத்தை சொல்லலாம்னு நம்ம எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 2-3 நாட்கள் அப்படியே சேஞ்சஸ் ஆகலாம். அதுல சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு பலரின் அனுபவங்கள் வருதில்ல, அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திருப்போம். அப்ப நீங்க முழுமையா எல்லா ஸ்டேஜஸையும் கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்ததாக அதுக்கப்புறமே நீங்க பயிற்சிகள் செய்யும் போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா நேரம் 13வது 12வது 13வது ஸ்டேஜ் போய் விந்துஜெய பயிற்சி மட்டும் கத்துக்கிட்டு வெளியில வந்துடலாம்னு, ஒரு பயனும் கிடையாது. அசிங்களா? நீங்க பயிற்சின்னு ஏன் நம்ம கொடுத்துருக்கோம், 30 ஸ்டேஜ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக கற்றுக்கொண்டால் மட்டும்தான் அதுல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். இப்ப நீங்க வஜ்ரோலி முத்திரையெல்லாம் தேவையே கிடையாது. அசிங்களா? வஜ்ரோலி முத்திரையெல்லாம் நீங்க அபரிமிதமான ஜெய்சாண்டிக்கு யானையை போல காம உணர்வு பொங்கி வளைஞ்சிட்டு இருக்கிற மனுஷன் தேவை. 13 நாள் என்னத்துக்கு வஜ்ரோலி முத்திரை? அப்ப அது ஆற்றலை முழுமையா எடுத்துட்டு அப்புறம் உடம்பு இழைச்ச மாதிரி தான் ஆகும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். சொன்னது ஃபாலோ பண்ணுங்க. வஜ்ரோலி முத்திரையெல்லாம் விட்டுட்டு விந்துஜெயம் பயிற்சி பண்ணிட்டு வாங்க, நார்மலா பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக வேற வேற மன்றங்கள்ல பயிற்சியில கலந்து செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்து நம்ம கிட்ட டவுட் கேட்கறது, அந்த மாதிரி எல்லாம் கேட்காதீங்க, கம்பேர் பண்ணி எல்லாம் கேட்காதீங்க. நீங்க யாருக்கிட்ட உங்க தலையெழுத்துன்னு கத்துக்கிட்டீங்களோ அவங்க கிட்ட போய் கேட்கறது பாருங்க. நான் பதில் சொல்றேன் அப்படிங்கறக்காகவே வந்து எங்கிட்ட கேள்விகளை கேட்காதீங்க, எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு தான். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது பெண் ஒரு மாயை. சகோதரர் கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காரு தமிழ் சூர்யா அப்படிங்கிற பேர்ல. பெண் ஒரு மாயை, பிக்கஸ்ட் டேஞ்சரஸ் வேர்ல்டு மாயையில சிக்கிட்டா கண்டிப்பா லைஃப் நாசமா தான் போகும். இந்திரன் சந்திரன் கெட்டு போனதும் பெண்ணால கேர்ஃபுல், சம் பீப்புள் உமன்ஸ் அவாய்ட் பண்ணா லைஃப் ஹாப்பியா இருக்கும். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, பெண் மாயை கிடையாது. பெண்ணை பற்றி நம்ம நினைக்கிற எண்ணங்கள் தான் மாயை. சரிங்களா? அவர்கள் அவர்கள் சர்வைவலுக்கான விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆச்சுங்களா? அதுக்காக வந்து எலி வந்து பூனை பார்த்து பூனை மாயைன்னு போயிட்டு இருக்குதா, அதுவும் பூனை பூனையோட வேலை செய்யதான் செய்யும், எலி எலியோட வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய மாயையும் நம்முடைய லஸ்டையும் ஒதுக்கி வச்சுட்டு விலகி போய்தான் ஆகும். இந்த காலத்துல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 20-30 வருடங்களாக குறிப்பாக நம்முடைய பாரத தேசத்துல ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே என்ன ஒரு பெரிய கேடு நடந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சீனா போன்ற நாடுகள்ல ஒரு குங்ஃபூன்னு ஒரு கலை இருந்தா அதைய வந்து குளோரிஃபை பண்ணி அதைய போர்ட்ரைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை குங்ஃபூ படங்கள் வந்திருக்கும், நிஞ்சா படங்கள் வந்திருக்கும், ஜப்பான்ல அது மாதிரி திரைப்படங்களில் ஒரு விஞ்ஞான வளர்ச்சி வருது. ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில
இந்த மாதிரியான திரைப்படம் எடுப்பது, கண்ணில் பார்க்கறது, அதெல்லாம் புதுசா ஒரு விஞ்ஞான வளர்ச்சி வரும்போது அதை பயன்படுத்தி சைனாக்காரன் என்ன பண்ணான்னா அவனுடைய குங்ஃபு கலையை வளர்த்துட்டான் சரிங்களா. உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணான். நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு பருவ வயதில் ஏற்படும் ஒரு இயல்பான ஒரு கவர்ச்சியை மட்டுமே குறிக்கோளா வச்சுட்டு கடந்த 20 வருடமா லவ் 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 காதலு 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 கருமாதிச்சு எப்படி இருந்தாலும் வரதானு போகுது. அதைய போட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி 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 அது எப்படி பண்ணாங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் கடவுளை நோக்கி பாடி வச்ச பாடல்களை எல்லாம் ஒரு பெண்ணை நோக்கி பாடுற மாதிரி திருத்தி எழுதி, அவன் சுயறிவும் இல்ல நிறைய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க, அது நம்முடைய திருவாசகத்துல இருக்கிறதெல்லாம் காப்பி பண்ணி காதல் பாடல்கள்லாம் மாத்திட்டு இருந்தாங்க. அவ்வளவு கேவலமா நம்முடைய முன்னோர்களின் கலாச்சாரத்தை எதையுமே டச் பண்ணாம, சித்தர்கள் சொன்ன எதையுமே டச் பண்ணாம, தமிழ் முன்னோர்கள் சொன்ன 80-90% விஷயம் தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இது நடந்தது. எதை முன்னோர்கள் நமக்காக சொன்ன நல்ல ஒழுக்க வழக்க பழக்க விஷயங்கள் கலைகள் 64 கலைகள் எல்லாத்தையும் எதையுமே டச் பண்ணாம, எதையுமே போர்ட்ரைட் பண்ணாம, வெறும் காமம் வெறும் காதல் லவ் லவ் லவ். அது அப்புறமா இளைஞர்கள் என்ன ஆயிப்போச்சு, அதை பார்த்துட்டு ஐயோ காதல் ஐயோ காதல், அது எவ்வளவு, அது வந்து ஒரு மிருக கவர்ச்சி தான், அது ஒரு இனக்கவர்ச்சி தான், அது ரொம்ப நாளெல்லாம் நீடிக்காது, அது அது கொஞ்ச காலத்துக்கு வர்ற அந்த அது வந்து மனித சமுதாயம் வளர வேண்டும் என்பதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட விஷயம்தான். அதுல முன்னாலே பின்னாலே துன்பத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமும் வருவதும் துன்பம் தான், அதுல இருந்து விடுபடவே முடியாத லைஃப் லாங் லாக் ஆகும். அல்ல திருமணத்துக்கு முன்னாடியும் அது காதல் அது சிந்தனையில் சுத்தி கொண்டு நம்முடைய ஆற்றலை விரயம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதன் மூலமாக நம்ம பலவீனம் தான் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அது நம்ம நமக்கு சுத்தி நமக்கே தெரியாமல் சுத்தப்பட்ட ஒரு மாயையா மாறிடுச்சு சமுதாயம். ஒரு 40-30-40 வருடத்துக்கு முன்னாடி கூட பக்தி சார்ந்த படங்களாகவே வரும். இப்பெல்லாம் பாருங்க, பக்தினா ஞானத்தை விட்டுருவாங்க, வெறும் வேப்பந்தலையை வச்சுட்டு ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுற மாதிரியான பக்தியுமே கொச்சைப்படுத்தி அதனுடைய ஆழ்ந்த பொருள் தெரியாது. வெளி உலகத்திலேயே மாயையை உருவாக்கி காசு சம்பாதிப்பது மட்டுமே நோக்கமாக்கி இப்படி உலகம் போயிட்டு இருக்கே இல்ல நம்ம நினைச்சு சொல்றது அப்படிங்களா. சோ நம்ம தான் அந்த மாயையை விலகி கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு விஷயம் புரியல சரியில்லை அப்ப நம்ம தான் விலகி போகணும். அப்ப உள்ள அதுக்காக உலகத்துல ஒரு விஷயம் சரியில்லைங்கிறதுக்காக அந்த விஷயமே இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு தேவைன்னா நம்ம தான் பாதுகாப்பா இருந்துக்கணும். நம்ம உஷாரா இருந்துகிட்டா தான் நம்ம நம்முடைய பிறப்பின் நோக்கம் வந்து பயனுள்ளதா இருக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் வந்து கேட்டிருக்காரு, ஹவு டு ஓவர் கம் டிஸ்ரெஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்ஸ் இன் ஆஃபீஸ். சம் பீப்புள் வாண்டட்லி டிஸ்ரெஸ்பெக்ட் மீ. இஃப் ஐ நெக்லெக்ட் தட் கைண்ட் ஆஃப் பீப்புள் தே கிவிங் அன்னெசரி ப்ராப்ளம்ஸ் இன் ஒர்க். இன் தவம் இன் செலிபஸி ஹெல்ப் டு ஓவர் கம் டிஸ்ரெஸ்பெக்ட் ஃப்ரம் அதர் அரகன்ஸ் பர்சன்ஸ். உங்களுக்கு பொருத்தம் இல்லாத இடத்துல ஏன் இருக்கணும், ஏன் நீங்க அதையவே நினைச்சு நினைச்சு கவலைப்படணும். அனைவரும் நீங்க நிறைய முறை கேள்வி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் பதிலும் சொல்லியிருப்பேன். நீங்க வீடியோவும் சரியா பாக்குறது இல்லையாட்டிருக்குது, ஆனா கேள்வியை மட்டும் உங்களுக்கு கேட்டுட்டே இருக்கீங்க. அதையவே உங்களுக்கு பொருத்தம் இல்லைன்னா விலகி வந்துருங்க, அது உணர்த்தப்படுது சரிங்களா. நீங்க ஒரு இடத்துல வந்து எலியா இருப்பீங்க, அதே இன்னொரு இடத்துக்கு போகும்போது நீங்கள் சிங்கமாக வணங்கப்படுவீர்கள். ஆனா நீங்கள் எலியா இருக்கிற இடத்துல இருந்து நான் ஏன் எலியா இருக்கேன், நான் ஏன் எலியா இருக்கேன்னு கவலைப்படுறதுக்கு பதிலா நீங்கள் உங்கள் வாழ்வின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பியுங்கள். உங்களை தூற்றுபவர்கள் உங்களை தூற்றுவதை குறைத்துக் கொள்ள ஆரம்பிப்பார்கள். அடுத்த கட்டத்தை நோக்கி போங்க சரியா, இருக்கிறதுலயே சிக்கிட்டு இருக்காதீங்க, அதுதான் பிரச்சனை. நீங்க அடுத்தது ஸ்டெப் எடுத்து உங்களை முன்னேற்றிக்கிற முயற்சியே பண்ணல, நீங்க அவங்க கூடயே வாழ்றதுக்கு முயற்சி பண்றீங்க. அவங்க உண்மைதான் அவமானப்படுத்துவாங்க, புரிஞ்சுக்கோங்க. போயிட்டே இருக்கணும், நீரோடைய மாதிரி போயிட்டே இருக்கணும். என்னதான் வந்தாலும் அதை புறக்கணித்து விட்டு உங்களை முன்னேற்றிக் கொள்வதற்கு ஒர்க் பொசிஷன்ல சொல்றேன், உங்களை அடுத்த கட்டத்துக்கு நீங்க தான் இம்ப்ரூவ் பண்ணி எடுத்துட்டு போகணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக, நவடேஸ் கெட்டிங் கேர்ள்ஸ் இஸ் நாட் அ பிக் டீல் பட் இன் ஓல்டன் டேஸ் மென் ஆர் ஃபைட்டிங் வித் புல்ஸ் இன் சம் கேசஸ் லயன்ஸ் ஆல்சோ டு ப்ரூவ் டு கெட் அ கேர்ள் டு மேரி. நவடேஸ் கெட்டிங் கேர்ள்ஸ் இஸ் நாட் அ பிக் டீல் பட் ஸ்டில் நாட் ஏபிள் டு கெட் அ கேர்ள் டு மேரி ஃபார் மெனி மென் டில் 40 or above years old. Why this happens bro? இது எதுக்கு யோசிக்கணுங்கிறது எனக்கு புரியல. ஒரு ஊர்ல ஒரு சின்ன இடங்கள்ல நடந்த ஒரு சில பழக்க வழக்கங்கள், அங்க வந்து தேவைகள் இருந்தது புரிஞ்சுதுங்களா. அந்த காலகட்டத்துல காடுகள் அதிகமா இருந்தது. அந்த காடுகள் அதிகமா இருக்கிற இடத்துல ஒரு குடும்பத்தை காப்பாத்தோம்னா பிற மிருகங்களிடமிருந்து ஒரு ஆண்மகன் திறமையானவனா இருந்தா அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதுவுமே வந்து எல்லா வீட்லயும் எல்லாம் அப்படி நடக்காது புரிஞ்சுதுங்களா. அந்த காலத்துல நடந்த திருமணங்கள்லாம் பெரும்பாலும் உறவுகளுக்குள்ளேயே முடிஞ்சிடும் புரிஞ்சுதுங்களா. உறவுகளுக்குள்ளேயே திருமணங்கள் முடிஞ்சிடும், அத்த பையன் மாமன் பையன் அப்படியே முடிஞ்சிடும். ரொம்ப ரேரா
ஒரே ஒரு பெண்ணுக்கு இரண்டு பேர் மூணு பேர் போட்டி போட்டாங்கன்னு வைங்களேன், அந்த சூழ்நிலையில கம்பேரிட்டிவ் போட்டி நடக்கும். சும்மா ரோட்ல போறவங்க எல்லாம் வந்து கள்ள தூக்கிட்டு கல்யாணம் பண்ணி பொண்ணை கூட்டிட்டு போறதெல்லாம் அந்த காலத்துல இல்ல, எந்த காலத்துலயுமே இல்ல. அப்படியெல்லாம் யாரு பண்ணிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு புரியல. சினிமாலதான் அப்படி காட்டி ஏமாத்துவாங்க ஆச்சுங்களா. ஆனா அது உறவுகளுக்குள்ள ஏற்படுற உன் யார் பெரியவன் அப்படிங்கறத நிரூபிக்கிறது. என்னத்துக்கு நிரூபிக்கிறதுனா, அடுத்த 50 வருஷம் இவன் குடும்பத்தை காப்பாத்துவானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. புரிஞ்சுதுங்களா? அதுதான் நானும் சொல்றேன். இப்போ உங்களுக்கு காசு இருக்கு, பணம் இருக்கு, பொருளாதாரம் அதுலதான் இப்ப வந்துருச்சு. கல் தூக்கி போட்டீங்கன்னா காசு வந்துருமா? வராது. இல்ல இப்ப அமௌண்ட் இருக்கா, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, அதுதான் இப்ப அந்த பலத்தை காட்டிட்டு தானே இப்ப எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. சோ அதனால காலத்துக்கு தகுந்தாற் போல மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல நீங்க கல்ல தூக்கி போட்டு சிங்கத்தை அடக்கணும், ஏன்னா அந்த அளவுக்கு மிருக பயங்கள் இருக்கும். காட்டு பண்ணி வரும், பாம்பு வரும், பள்ளி வரும், தைரியமான ஆம்பளையா இருந்தா தானே அந்த குடும்பத்தை காப்பாத்த முடியும். அதே மாதிரியே இந்த மாதிரி இந்த காலத்துல கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சு வந்திருக்கு சரிங்களா. அப்போ பொண்ணு அது இதுன்னு எல்லாமே இதே ஆங்கிள்லயே பாக்கணுங்கிற அவசியம் இல்ல. இது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டேதான் இருக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். வணக்கம் அண்ணா, என்னுடைய பெயர் போட்டிருக்கீங்க, பெயர் நான் படிக்கல, நான் இன்னும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனா படிக்கவும் கஷ்டமா இருக்கு. எனக்கு 27 வயசு ஆகுது, வாழ்க்கையில எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப வேதனையா இருக்கு, எப்பவுமே கெட்ட நேரமாவே இருக்கு, என்ன ரொம்ப பைத்தியம் பிடிக்குது. பிரம்மச்சரியத்துல 30 நாள் கிட்ட இப்போ ஃபாலோ பண்றேன், எனர்ஜி ரொம்ப பாடி ஃபுல்லா இருக்கு, ஆனா அதை என்னால யூஸ் பண்ண முடியல, ரொம்ப கோபம் வருது. ஏதாச்சும் ஒர்க் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் ஓடும், ஏன்னா இப்படி வீட்டிலேயே வச்சு மத்தவங்க பார்த்து பொறாமைப்பட வைக்கிறாங்க. எங்க அக்கா வேற டிவோர்ஸ் பண்ணிட்டு எங்க வீட்டுல தான் இருக்காங்க, அவளுக்கும் ஒரு பொன் குழந்தை இருக்கு, அவளோட கோபத்தையும் என்னால தான் என் மேலதான் காட்டுறான். அப்படி நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சது இல்லை, யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க, எப்பவுமே தனிமையா இருக்கிற மாதிரி இருக்கு, எல்லோருக்கும் காசு நல்ல கலர் ட்ரெஸ் போட்டாதான் மதிப்பாங்க போல, என்கிட்ட இப்படி எதுவும் இல்லை, நான் என்ன பண்ண போறேன்னு சுத்தமா தெரியல, என்னை ஆசைப்பட்ட படியும் படிக்க வைக்காம பண்ணதான் மிச்சம் பண்ணி நிறைய பணம் லாஸ் ஆகிருக்கு வீட்டுல. அதாவது என்னை ஆசைப்பட்ட படிப்பையும் படிக்க வைக்காம பண்ணதான் மிச்சம் பண்ணி பணத்தை மிச்சம் பண்ணி நிறைய பணம் லாஸ் ஆயிருக்கு வீட்டுல. தேவையில்லா செலவு கூட பண்ண மாட்டாங்க வீட்டுல, தேவையுள்ள செலவு கூட பண்ண மாட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து என்னோட வாழ்க்கைய சோழி முடிச்சுட்டாங்க. நான் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, 27 வயது, நீங்கள் ஒரு ஆண் மகன் ஆச்சுங்களா. உங்க வீட்டுல நான் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு சின்ன உதாரணம், என்னுடைய வாழ்க்கையவே நான் உதாரணம் சொல்றேன் இல்லைங்களேன். நான் வந்து 10வது வரை அரசு பள்ளியில தான் படித்தேன். அடுத்ததாக வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் ஆக்சுவலாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் சமுதாயத்துக்கு ஏதாச்சும் பிரயோஜனமான வேலை செய்யணும், பிரயோஜனமான வேலையை செய்யணும். சமுதாயத்துக்கு பிரயோஜனமான ஒரு வேலையை நீங்க செஞ்சு அதன் மூலமா ஒரு 2 பேர் பலன் அடைஞ்சு அதன் மூலமா அவங்க உங்களுக்கு பணம் கொடுத்தா அது உங்கள் திறமையையும் வளர்த்தும், அதே சமயத்துல மத்தவங்க முன்னாடி உங்களுக்கு மதிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுல கேவலம் எந்த செருப்பு தைக்கிற தொழில் செஞ்சா கூட கேவலம் இல்லை, அதுல கூட டெக்னாலஜி தெரியணும் ஆச்சுங்களா, அப்பதான் பண்ண முடியும். ஆனா இந்த காலகட்டங்களில் நீங்க நம்ம சேனல் நீங்க ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றீங்கன்னா நான் முற்றிலுமாக அரசு பயிற்சி எக்ஸாம்களுக்கெல்லாம் ஆதரவா நான் எப்பவுமே பேசிருக்க மாட்டேன். அது உங்கள் ஆற்றலை, உங்களுடைய உண்மையான ரியல் டேலண்டை, மக்களுக்கு சேவை செய்வதற்கான டேலண்டை எந்த விதத்திலும் உயர்த்துற மாதிரி எனக்கு தெரியல. மண்டையில சும்மா லோடு பண்ணி 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 லாட்ரி சீட்டு விழுந்த மாதிரி ஒரு 1000 பேர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு 10 லட்சம் பேர் ஆற்றலை விரயம் பண்ணிட்டு, அதுவும் ஆண்கள் போய் கொண்டுட்டு 27 வயசா உங்களுக்கு சாப்பாடு ஓடுறாங்க, இது பத்திலையா? இதுவே அவ்வளவு பெரிய விஷயம். நீங்க 18 வயசுக்கு மேல நீங்களா ஏதாச்சும் ஒரு தொழில் கத்துக்கிட்டு போலாமே. தொழில் உண்மையிலேயே நீங்க தொழில் கத்துக்கணும்னா காசு செலவு பண்ணுங்கிறதே இல்லைங்க, போல ஒரு வேலைக்கு 4 மாசத்துல அந்த தொழில் கத்துக்கலாம், அதுக்கடுத்தது என்ன பண்ணலாம்னு பார்த்துட்டு அடுத்தடுத்த வேலைக்கு நீங்க முன்னேறி போயிட்டே இருக்கலாமே. வீட்டிலேயே போந்துட்டு பெண்களை போல அடுத்தவங்களை எதிர்பார்த்துட்டு, அடுத்தவங்க சிரிச்சா நம்மளும் சிரிச்சுட்டு, அவங்க பேசுவாங்களான்னு வாய் திறந்துட்டு பார்த்துட்டு, இதெல்லாம் என்ன பொழப்பு சொல்லுங்க. ஆண்மகன் தானே நம்ம, சொல்லுங்க. நம்ம வந்து சமுதாயத்துக்கு பயனுள்ளபடி வாழ்ந்தாதானே நமக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு மரியாதை ஏதாச்சும் வரும். ஏன் தேவையில்லாம நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம்? உங்களை மதிக்கணும்னே நீங்க ஏன் எதிர்பார்க்கறீங்க? நீங்க ஏதாவது செய்யுங்களேன். நீங்க ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கட் போட்டா தானே அதுவே சிரிச்சுட்டு வாலாட்டிட்டு வரும்.
நீங்க குடும்பம் உங்களுக்கு 30 வருஷமா உங்களை தாங்கி பிடிச்சிட்டு இருக்குது, அதையும் குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சோத்துக்கு நாளைக்கு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. இந்த அரசு பரீட்சைன்னு சொல்றவங்கள மாதிரி ஒரு ஒரு உங்களுக்குள் பிரம்மசரியத்தில் நினைக்கிறது கூட கஷ்டம். அது அந்த மாதிரி இறைவனே தங்க மாட்டார், இப்படியெல்லாம் இருக்காதீங்க. கடைசி எக்ஸாமா நினைச்சிட்டு ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வெளியில வந்துருங்க, வெளியில வந்து சமுதாயத்தை பேஸ் பண்ணுங்க. இன்னமும் நீங்க 12 வயசு பையனாடு தான் போய் ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா உங்க வயசுல நான்லாம் வந்து வெளிநாட்டில் சொந்தமா தொழில் தொடங்குற அளவுக்கு மாறிட்டேன், சரிங்களா? ஏன்னா அந்த வயசுலயே வெளியில வந்துடணும். 18 வயசுல நீங்க சுயமாக ஒரு தொழிலை கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் உங்கள் எஜுகேஷனே வேஸ்ட், நீங்க கற்றுக்கொண்டதே வேஸ்ட், ஆச்சுங்களா? அதுக்கப்புறமேல் கூட உண்மையிலேயே சமுதாயத்துக்கு பயன்படும்படி ஏதாவது செய்யணும்னா கற்றுக்கொள்வது மிக எளிது. அது இந்த காலகட்டத்துல ஏஐ டெக்னாலஜி வந்த காலகட்டத்துல எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். நீங்க கற்றுக்கொண்ட மொழிகள் கூட வீண், எல்லாமே ஏஐ பார்த்து. உண்மையிலேயே உங்களுக்குள்ள ஆழ்ந்த பொருள் என்ன இருக்கு, உண்மையிலேயே இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய விரும்புறீங்க, அதை நோக்கி நடைபோட ஆரம்பிச்சிருங்க. சும்மா வந்து நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், அவங்க இது பண்ணல இது அது பண்ணல, நீங்க எதையும் யோசிக்காதீர்கள். தவம் செய்யறீங்க, பிரம்மசரியத்தில் இருக்கீங்க, அதுதான் நம்முடைய வீடு, நம்ம உடல், நமக்குள்ள இருக்கிறோம். மீதி வெளி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இதுவரையில் நம்ம வாங்கி சாப்பிட்டு உட்கார்ந்துருந்தோம், இனி நம்மளுக்கு வந்து 1000 ரூபாய்னாலும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். வீட்டுல தேவையில்லை செலவு கூட பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, 27 வயசு ஆயிட்டு நீங்க அதை சொல்லணும். நீங்க ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு என்ன தேவையுள்ள செலவோ அதை நீங்க பண்ண வேண்டியது தானே. இது எல்லாம் எவ்வளவு பெரிய கோழைகளாக நம்மை வளர்த்தி வச்சிருக்காங்க நம்முடைய பெற்றவர்கள், அவங்களுக்கு சொல்லணும். நீங்க விரும்பின படிப்பை அவங்க படிக்க வைக்கலையா? நீங்க எதையுமே உண்மையிலேயே கற்றுக்கொள்ள விரும்பினா அவங்களுக்கு ஒருத்தர் செலவு பண்ணி தான் கற்று வைக்க முடியுமா? நீங்க போக முடியாதா? ஏன் ஒரு ஒரு டூ வீலர் ஒர்க் ஷாப், டூ வீலர் ஒரு வாகனம் ரிப்பேர் பண்றதுக்கு படிக்கிறதுக்காக காலேஜ் ஏறி தான் போகணும். ஒரு டூ வீலர் ரிப்பேர் பண்ணணும்னா ஒரு ஒர்க் ஷாப்ல போய் 4 மாசம் வேலை செஞ்சே கத்துக்க முடியாதா? நீங்க எந்த தொழில் கத்துக்கணும்னு விரும்பினாலும் கத்துக்கொள்ள வேண்டும்னு ஒரு ஆர்வம் இருந்தா இன்டர்ன்ஷிப்பா போய் போட்டா எனக்கு சம்பளமே வேண்டாம், நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்றேன், எனக்கு தொழில் கத்துக் கொடுங்க, நான் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க நான் சம்பளம் வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நம்ம நாட்டுல எத்தனை சிறு தொழில்கள் ஆள் கிடைக்காம இந்திக்காரர்கள்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள முடங்கிட்டு உன்ன தந்தையையும் தாயையும் முன்னோர்கள் சேர்த்து வச்ச புண்ணியத்தையும் உட்கார்ந்து கட்டி தின்று கொண்டு இருந்தால் எதிர்காலம் நமக்கு எங்கிருந்துதான் வரும் சொல்லுங்க? எதுக்கு அக்கா வந்து அக்கா பெண்கள் வந்து ஒரு திருமணம் ஆகி போயிட்டு அவங்க வீட்டோட வந்திருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு அவங்க கூட நீங்க போட்டி போட்டுருக்கீங்க, வெளியில போக வேண்டியும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறீங்க, வீட்டுல இருந்து குடும்பத்தையும் குழந்தையும் பார்த்துக்க வேண்டிய பொண்ணு கூட எஸ்எலி போட்டுட்டு இருக்கீங்க. உங்களை நம்ம என்ன சொல்றது? ஏதாவது பயனுள்ளதை மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது செய்யுங்க, ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்க. முதல் இன்னும் கத்துக்கவே நீங்க ஆரம்பிக்கல, உலகத்தையும் ஒண்ணு ஃபேஸ் பண்ணவே இல்லை, இப்படி இருந்தா என்ன பண்ண முடியும்? அரசு பதவி இப்ப யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அது பின்னாடியே போடுறதா? நமக்கு ஒண்ணு ஆழ்ந்த பொருள் எதுவுமே இல்லையா? கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்க, எதையாவது ஒண்ணு கத்துக்கோங்க. நான் ஒண்ணும் இல்லை, நான் பலரிடம் நான் சொல்லுவேன், சகோதரர்களிடம் வந்தாங்க என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னா, ஐயா நீங்க ஒரே ஒரு சைக்கிளு 4 குண்டா இருந்துச்சுன்னா நீங்க உண்மையிலேயே எப்படி ஒரு அருமையான சூப்பு போடுறது, மக்களுடைய சூப்பு கீரைகளை எல்லாம் போட்டு ஒரு சூப்பு எப்படி போடுறதுன்னு கத்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஆன்மீக சுத்தபத்தமா இருக்கிற இடத்துல போய் நின்றுட்டு அவங்க அங்க மாலை 6 மணிக்கு போயிட்டு ஒரு டம்ளர் ஊத்தி கொடுத்தீங்கன்னா 20 ரூபாய் குறைஞ்சது கொடுக்கும். டெய்லி 1000 ரூபாய் 2 மணி நேரத்தில் சம்பாரிச்சுட்டு எடுத்து போயிடுறாங்க, டெய்லி 1000 ரூபாய் சம்பாரிச்சிடுறாங்க. மக்களுக்கு நம்ம என்ன நினைக்கணும்? இன்னொரு உயிருக்கு நம்ம பயனுள்ளதா ஏதாவது செய்யறோம், அதுக்கு நமக்கு ஒரு வருமானம் வருது, திருப்தியா போய் தூங்குறோம், அவ்வளவுதானே. வீட்டுக்கு வந்தாலும் சப்போர்ட் பண்ணலாமே, ஏன் இதுக்கெல்லாம் இது பெரிய முதலீடும் இல்லை செலவும் இல்லை, இன்னும் பெத்தவையில் பார்த்துட்டே இருக்கணும். எத்தனை குழந்தைங்க அனாதையா இருந்து வளர்ந்து வந்திருக்காங்க, எத்தனை நாமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியாக பெற்றவர்களை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற பசங்களை கண்டா எனக்கு பிடிக்காது. பெற்றவர்களுக்கு உதவியா இருக்கிற பசங்களா வளரணும், ஆச்சுங்களா? எனக்கு தெரியவில்லை இந்த காலம் எதிர்காலம் வந்து நம்ம பேசுறதே கூட சரியா புரிஞ்சு கொள்ளப்படாமல் போயிருன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்கள் சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையில எதையாவது ஒன்ன கத்துக்கிட்டு அதை செஞ்சீங்கன்னா அதன் மூலமா உங்களுக்கு ஒரு வருமானம் வந்துச்சுன்னா உங்கள் மனதும் திருப்தியா இருக்கும். நீங்க சமுதாயத்துக்கு பயன் இல்லாம எத்தனை தான் உட்காந்து வெட்டிய மக்கப் பண்ணி அது நீண்ட காலத்துக்கு நீங்க அடுத்தவங்க கிட்ட வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரிதான் வேலை செய்யணும், பயந்து வேலை செய்யணும், ஒளிஞ்சொழிஞ்சு வேலை செய்யணும், இந்த மாதிரிதான் இருக்கு வாழ்க்கை. கடைசியில அதுவும் பிடிக்காம போகும். புரிஞ்சு போங்க, பிரம்மசரியத்தில் நிலைச்சிருக்கீங்க, உங்களுக்கு சக்தியை கொடுக்கும், ஆச்சுங்களா? நீங்க முதல் கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஏதாவது உங்களுக்கு இறைவன் வழி காட்டுவார். முதல் நீங்க சிவநிலையில் நிலைச்சிருங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிங்க, கண்டிப்பா நல்ல பாதை கிடைக்கும். நான் உங்க கூடவே தான் வந்துட்டு இருக்கேன். முடிஞ்சா தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க வந்து இனிமேலும் பூமி நீங்க குழந்தை தான், குழந்தையாடுத்தான் பண்ணியிருக்கீங்க. இந்த குழந்தை இன்னமும் வளரணும்னா அவங்க சப்போர்ட் தேவைதான். ஒரு குழந்தைக்கு குழந்தைக்கான மரியாதை தான் கிடைக்கும்,
ஒரு ஆண் மகனுக்கான மரியாதையில எதிர்பார்ப்பு. நான் வளர்ந்துட்டேன், ஏன் மரியாதை கொடுக்கலாம் நினைக்காதீங்க. 18 வயசு ஆனா 18 வயசுக்கான வேலைகள் செய்யணும், சரிங்களா? நீங்க குடும்பத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். நீங்க வலிமையான மனிதராக, ஸ்ட்ராங்கான மனிதராக இருந்து உங்க அக்காவோட வாழ்க்கையில சீர் பண்ணி காப்பாத்தி கூட்டிட்டு வர அளவுக்கு நீங்க திறமையானவரா மாறி இருக்கலாமே. நீங்க 30 வயசு வரைக்கும் நீங்க பெஞ்சு தச்சுட்டே போந்திருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை இந்த உடம்புல வலிமை இருக்கையிலேயே ஒண்ணுமே பண்ணல. அப்ப என்ன பண்ண போறீங்க? எத்தனையோ பசங்க வாழ்க்கை இந்த மாதிரி வேஸ்டா மாறி இருக்கு. புரிஞ்சுக்கோங்க, இறை அருளால் நீங்க இந்த பிரம்மசரி வீடியோ பாக்குறீங்க. இதோடு பத்தாது, உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளங்கள். உண்மையான உண்மை என்னவென்றால், இங்கு செலிபசி இருந்தால் உண்மை தெரியும். மை கொஸ்டின் இஸ், வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் மேரேஜ்? அண்டர்ஸ்டாண்ட் மை கொஸ்டின், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் மேரேஜ்? எதற்காக இந்த ஓட்டம்? ஓடி ஓடி பெத்தி எடுத்த கொல்கத்தா, அதாவது அந்த கொல்கத்தா ஃபேமிலியில் இருக்கிற டாக்டரின் நிலைமை, நான் சொசைட்டியில சொசைட்டியால நடக்கும் குற்றங்களுக்கு ஒரு அளவே இல்லை ஐயா. ஓடி ஓடி பேச்சு பெத்தி எடுத்த கொல்கத்தா டாக்டரை, டாக்டர்களை ரேப் செய்ய தூண்டி இருக்கிறார்கள். மிகவும் வெட்டுக்கேடான விஷயம். வாழ்க வளமுடன். அது சம்பந்தமா கடுமையாக நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறோம். திருமணம்னா என்ன, பர்பஸ்னு என்னன்னா, மனித இனம் அதனுடைய சந்ததியை பெருக்கிக் கொள்ளத்தான் வேணும். எல்லா சூழல்களும் அமைஞ்சு வரும்போது தானாகவே இனப்பெருக்க செயல்பாடுகள் என்பது ஏற்பட்டு அது வந்து ஒரு இனம் பெருகும். அது ஆடா இருந்தால், மாடா இருந்தால், மனுஷனா இருந்தால் அப்படித்தான். அப்படி பெருகும் போது மனித இனம் அதிகமா பெருகி போனதுனால அதற்குள்ள செட் ஆஃப் ரூல்ஸை உருவாக்கி திருமணம்னு ஒண்ணா கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான் ஆச்சுங்களா. அதுக்காக இதுவேதான் வாழ்க்கை அப்படின்ட்டு இதுவே அப்படியே உழன்று கொண்டு இருக்கிறது. எந்த விதத்திலும் நமக்கான ஒரு பிறப்பின் நோக்கமே மிருக வாழ்க்கையை போல மாறிடுது. எல்லாரும் பிச்சைக்காரர்களா மாறிட்டு இருக்காங்க இந்த காமத்தினால, அதை புரிஞ்சுக்கோங்க. ஆகவே இதையெல்லாம் விட்டுட்டு உண்மையிலே உங்களுக்குன்னு என்ன பர்பஸ் இருக்குது? ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றதா வாழ்க்கையோட பர்பஸ்னா இதை விட கேவலம் வேற ஏதாவது இருக்கா? அதே மாதிரிதான் ஒரு பெண்ணுக்குமே, ஒரு ஆணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதா இதுதான் வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியமா? வேற ஒண்ணுமே இல்லையா? வேற எதுவுமே இல்லையா? நம் முன்னோர்கள் இறைவனை நோக்கி போனாங்க, நம் முன்னோர்கள் பாதை காட்டியிருக்காங்க, அந்த பாதையில போலாங்க, சரிங்களா? வாழ்க வளமுடன். மத்தபடிக்கு வந்து வெளி உலகம் இப்படிதான் இருக்கும். வெளி உலகத்துல தேனாரும் பாலாடெல்லாம் கிடையாது. நம் எல்லா வழிமுறைகளுமே தவறா இருக்கும் போது போய் சேர்ற பாதையும் தவறா தான் இருக்கும். தவறான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டு சரியான பாதையில ரிசல்ட் வர மாட்டேங்குதுன்னு கொண்டு கவலைப்பட்டா ஏதாவது மாறுமா? உங்கள் அடுத்த தெருவில் இருக்கும் பெண்ணுக்கு எவ்வளவோ கேடுகள் நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி எல்லாம் தெரியாது. கொல்கத்தா போயிருவீங்க, மொபைல் போன் எடுத்துட்டு இங்கிலாந்து பெண்ணை பார்த்து சுயம்பம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அடுத்த நாளே. இதுல என்ன இருக்கு சொல்லுங்க? எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையை நம்மை நம்ம நோக்கி உள்ள போலாம், சரிங்களா? நம்ம முதல் நிலைச்சு பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு நமக்குள்ள ஒழுக்கத்தில் நிலைச்சு தவத்தில் இருக்க ஆரம்பிச்சா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். இது போல பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணி தவம் செய்யும் சகோதரர்கள் உலகம் எல்லாம் பெருகும் போது அங்கங்க இடத்துல இருந்து அமைதியும் ஒரு சூழ்ந்த ஒரு நல்ல நிலைமையும் ஏற்பட உண்டாகும், ஆச்சுங்களா? அதை விட்டுட்டு நம்ம வெளி உலகத்துல பார்த்துட்டு ஆற்றலை எல்லாம் அங்கே எங்கேயும் கொட்டிட்டு இருந்தோம்னா யாருக்கும் எந்த பலனும் இல்லை. இந்த சகோதரர் வெட்டியாக உட்கார்ந்து இந்த மாதிரி வெறும் மண்டையை லோடு பண்ணிக்கிற மாதிரி நம்ம விஷயங்களை லோடு பண்ணிட்டு இருக்கணும் ஒழிய எந்த மாற்றமும் பலனும் ஏற்படாது. எப்போதுமே புரட்சிகளால் எந்த மாற்றமும் வராது, அது செய்திகளுக்கு நல்லா இருக்கும். உண்மையிலேயே மனித இனம் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க வேண்டும். வெளி உலக மாயைகளை, அது பெண்ணாகவே இருந்தாலுமே வெளி உலக மாயைகளை நம்ம விரட்டி அடிச்சுதான் ஆகணும், ஆச்சுங்களா? அந்த காலத்துல முனிவர்கள் சித்தர்கள்லாம் குழந்தை பெற்றுக்கொள்ளாமல் இல்லை, ஆச்சுங்களா? வியாச பகவானுக்கு பிறந்த குழந்தைகள் தான் பாண்டவர்கள் துரியோதனர்களின் முன்னோர், ஆச்சுங்களா? அதனால இது வந்து குழந்தை அப்படிங்கிறதுக்கான பார்வை அப்ப வேற. குழந்தைனா என்ன, ஒரே ஒரு முறை ஆற்றல் கொடுத்து ஒரு குழந்தை உற்பத்தி செஞ்சுட்டு அவங்கவுங்க பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருவாங்க. இப்ப அப்படியா? அனுதினமும் அல்ல, இந்த சூரிய லைட்டு பார்த்துட்டு போற சிலந்தி பூச்சியை போல, சரி, லைட்டு பார்த்துட்டு போற ஈசல் பூச்சியை போல மொபைல் பார்த்துட்டு பார்த்துட்டு சீரழிஞ்சுட்டே இருக்கிறாங்க. நீங்க ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு பெண்ணு மேல இந்த மாதிரி பலாத்காரம் நடந்துருச்சு அப்படின்னு நீங்க கவலைப்படுறீங்க. நான் ஒவ்வொரு நாளும் இளைஞர்கள் அந்த மொபைலை பார்த்து கொண்டு ஆற்றல் விரையும் செஞ்சு சீரழிகிறாங்களேன்னு கவலைப்படுறேன், ஆச்சுங்களா? நம்ம வந்து என்ன எதை பத்தி யோசிச்சாலும் பயனில்லை. நம்ம நல்ல விஷயங்களை வெளியில் சொல்லிடுவோம், அடுத்தது நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அவ்வளவுதான், ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். சரி, திருமந்திரத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பாத்திரலாம்னு நான் சொல்லியிருந்ததுனால மிக அருமையான ஒரு 2 பாடலை நான் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கேன், படிக்கிறேன். ஈட்டிய தேன்பூ மனம் கண்டு இரதமும் கூட்டி கொணர்ந்து ஒரு கொம்பிடை வைத்திடும், ஓட்டி துறந்து விட்டு அது வலியார் கொல காட்டி கொடுத்தது கைவிட்ட வாரி. வாழ்க வளமுடன். இது எவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு பாடல் தெரியுங்களா? நான் வரி வரியா படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு புரிஞ்சிடும்.
ஈட்டிய தேன் பூ மனம் கண்டு இரதமும். ஒரு தேன் என்ன பண்ணுதுங்களாமா, ஒரு பூவோட மனச மனத்தை பார்த்து, பூவினுடைய மனம் எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு ஸ்மெல்லியா இருக்கும், அந்த மாதிரி பூவினுடைய மனதை மனத்தை பார்த்து அந்த தேன் என்ன பண்ணு, தேனி என்ன பண்ணுதாமா, போய் அந்த பூவுல மயங்கி அதுல இருக்கிற தேனை உறிஞ்சி இன்பத்தை உறிஞ்சிட்டு வந்து என்ன பண்ணுது, தேன் அடையில வச்சிருது. ஆச்சுங்களா, இது மாதிரி தினம் தினம் வெளி உலகத்துல ஓடி 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 தேன் போய் உறிஞ்சி உறிஞ்சி எடுத்துட்டு வந்துட்டோம், தேன் அடையில சேர்த்திட்டு இருக்குது. ஈட்டிய தேன் பூ மனம் கண்டு இரதமும், பூட்டி கொணர்ந்திடை கொம்பிடை வைத்திடும், ஒரு அந்த தேன் கூட்டுல வச்சிரும். அடுத்தது வலிமையானவர்கள் என்ன பண்ணுவாங்க, வந்து அந்த தேனிகளை எல்லாம் ஓட்டி விட்டு ஓட்டி துரத்தி விட்டு அந்த தேனை வலியார் எடுத்துக்கொள்றாங்க. அது மாதிரிதான் நம்ம சேர்த்தி வச்ச விஷயங்கள், நம்ம சேர்த்தி வச்ச சொத்துக்கள், நாம ஓடி 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 மயங்கி மயங்கி பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே, நம்ம எதெல்லாம் பண்ணி வைக்கிறோமோ அதுவே நம்ம காட்டி கொடுத்து நம்ம ஒண்ணும் இல்லாம தான் பண்ணிடும். அந்த தேனீக்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சேர்த்த 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 இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, புகை போட்டு புகை போட்டு அந்த தேன் எடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி மனிதர்கள் வெளி உலகத்துல ஓட 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 ஆற்றல் பெரிய ஆகி 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 எதையோன்னு சேர்த்தறோன்னு சேர்த்திட்டு இருக்காங்க. அவங்க சேர்த்திட்டு இருக்கிற விஷயமும் நிரந்தரமே இல்லை, ஒரு ஃபேக்கான விஷயம்தான். அதனால அவங்க ஒரு வயிற்றுக்கு இவ்வளவுதானே சாப்பாடு தேவை, அதுக்கு மேலே சாப்பிட முடியும். ஆனாலுமே சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இருக்கிறதுனால அவங்க இன்னும் இன்னொரு 1000 வருஷமா வாழ போறாங்க. அது கொண்டு போய் மருத்துவமனையில அங்கே இங்கேயும் கொடுத்து அழியதான் போறாங்க. அதனால நீங்க போய் மனத்தை பார்த்து மயங்கி தேனி எடுத்துட்டு வந்துட்டு வந்து சேர்த்த முடியலையேன்னு வருத்தப்படாதீங்க, பொறாமப்படாதீங்க. வெளி உலகத்தை பார்த்து தயவு செஞ்சு உங்களுக்குள்ள நிலைச்சிருக்க ஆரம்பிங்க. தேனி அவ்வளவு வளைஞ்சு வந்து சேர்த்தி வந்து யாரோ எடுத்துட்டு போற மாதிரி, நீங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்து சேர்த்து சேர்த்து வச்சீங்கன்னாலும் அளவுக்கு மீறி சேர்த்து வைக்கிற எதுவுமே உங்களுக்கானதே கிடையாது, யாருக்கோ எப்படியோ வீணாதான் போகும். அதனால ஓடுறதை நிறுத்திடுங்க, பிரம்மசரீரத்துல நிலைச்சு உங்களை வலிமை பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆச்சா, வாழ்க வளமுடன். திரும்பவும் அந்த பாட்டை படிக்கிறேன். ஈட்டிய தேன் பூ மனம் கண்டு இரதமும், பூட்டி கொணர்ந்து ஒரு கொம்பிடை வைத்திடும், ஓட்டி துரத்தி விட்டு வலியார் அதை கொலை காட்டி கொடுத்தது கைவிட்ட வாரி. வாழ்க வளமுடன். அடுத்து இன்னொரு பாட்டு, தேற்றி தெளிமின் தெளிந்தீர் கலங்கண்மின், ஆற்று பெருக்கில் கலக்கி மலக்காதே மாற்றி களைவீர் மருத்துங்கள் செல்வத்தை, கூற்றன் வருங்கால் குதிக்கலுமாமே. இப்ப நான் அந்த தேனி மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு, அதையும் நான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன், படிக்கிறேன். தேற்றி தெளிமின், முதல்ல மனசை தேத்தி தெளிவடைங்க. ஆச்சா, தேற்றி தெளிமின் தெளிந்தீர் கலங்கண்மின், தெளிஞ்சாயிருச்சா, இதுதான் உண்மை இதுதான் பொய்ய அப்படிங்கிற தெளிவு கிடைச்சிருச்சா, அப்புறம் கலங்காதீர்கள். தேற்றி தெளிமின் தெளிந்தீர் கலங்கண்மின், ஆற்று பெருக்கில் கலக்கி மலக்காதே. நீங்கள் ஆற்று நீர் சரிங்களா, அந்த ஆறு பெருக்கி போயிட்டு ஆற்று வந்து ஆற்று தண்ணி போயிட்டு இருக்கும்போது அதனோடு சேர்ந்து நீங்கள் உங்கள் உயிராற்றலை விரயம் செஞ்சிடாதீங்க. ஆச்சுங்களா, அது எப்படி சொல்றதுன்னா, நம்முடைய உடலில் நீர் மையமாக இருப்பது சுவாதிஷ்டான சக்கரத்தில் நம்முடைய உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. ஆச்சுங்களா, நீங்க தெளிவடைஞ்சிட்டீங்க. ஆச்சுங்களா, தேற்று தெளிமீன் தெளிந்தீர் கலங்கண்மின், வாழ்க்கையின் நிலையாமையில புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது உங்களுடைய நம்முடைய உயிராற்றல் என்ன பண்ணுதுன்னா, மூலாதார சக்கர சுவாதிஷ்டான சக்கரத்தில் நீர் மையத்தில் சேருது. ஆற்று பெருக்கில் நம்முடைய ஆற்றலை எல்லாமே அந்த ஆற்று போல பெருகி வர்றத அதுக்குள்ள கலக்கி மலமாக மாத்திராதீங்க. ஆச்சுங்களா, ஆற்று பெருக்கில் கலக்கி நம்முடைய ஆற்றலை மலமாக மாத்திராதீங்க. ஆற்று பெருக்கில் கலக்கி மலக்காதே மாற்றி களைவீர் அந்த ஆற்றலை மாற்றி களைந்து மறுத்துங்கள் செல்வத்தை. ஆச்சுங்களா, மாற்றி களைவீர் மறுத்து உங்கள் செல்வத்தை, இது போல ஆற்றல் விரயத்தை மறுத்து மாற்றி களைஞ்சு உங்களை மேல்நிலையில் உங்கள் ஆற்றலை மாற்றி மேல்நிலையில் எடுத்துட்டு வாங்க. அப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா கூற்றன் வருங்கால் குதிக்கலுமாமி, எமனே வரும்போது கூட நீங்கள் அதுல இருந்து குதிச்சு வெளியே வந்துடலாம். சரிங்களா, இவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. நான் பாட்டை படிக்கிறவங்களுக்கு புரிஞ்சிடும். தேற்றி தெளிமீன் தெளிமீன் கலங்கர்மின், ஆற்று பெருக்கில் கலக்கி மலக்காதே மாற்றி களைவீர் மருத்துங்கள் செல்வத்தை, கூற்றன் வருங்கால் குதிக்கலுமாமே. ஒரு பக்கம் என்னாச்சு, முதல் பாடல்ல தேனியை போல ஆற்றல் விரயம் பண்ணி எல்லாமே செலவு பண்ணிட்டு வந்து கூட்டுல வச்சா வலிமையா இருக்கிறவங்க, அந்த தேனியை நிர்வாகம் பண்றவங்க, அந்த தேனீக்களுக்கெல்லாம் ஒரு மயக்கத்தை போல ஒன்னு உருவாக்கி, மயக்கத்தை போல ஒன்னு உருவாக்கி அந்த கூட்டை அப்படியே லபக்குன்னு எடுத்துருவாங்க. அதே மாதிரிதான் ஒண்ணுமே இல்லை, ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஷேர் மார்க்கெட் இருக்கு, நம்ம மக்கள் பணத்தை போட்டு 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 ஒரு உச்சம் வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு புகை போட்டுட்டு எல்லாரையும் ஓட சொல்லி அந்த பணத்தை அப்படியே டபக்குன்னு எடுத்துக்கிறாங்க. எல்லாம் சரசர சரசர சரன்னு கீழே வந்துருது.
ஆச்சுங்களா. ஒரு சின்ன உதாரணம் தான், இதுதான் நான் சொல்ல, இது மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்துனால அது காணாம போயிடும். நீ நம்ம எடுத்துட்டு போக போறதும் இல்ல சேர்த்துட்டா, அதனால புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் தேவைங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. அடுத்தது, இதெல்லாம் தெரிஞ்சு தெளிவாயிட்டீங்கன்னா அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ணணும், ஆற்றலை, ஆற்று பெருக்கில் போற குப்பையை போல நம்முடைய ஆற்றலை கலக்கி வீண் அடிச்சிடக்கூடாது. அதுக்கு பதிலாக மாற்றி கலைந்து மேல எடுத்துட்டு வந்து நம் பிரம்மசரி ஒழுக்கத்திலும் தவத்திலும் நிலைக்கும் போது என்ன ஆகும், எவனே வந்தாலும் அதிலிருந்தும் தப்பிச்சு செல்வதற்கான பூற்றன் வரும்போது கூட அவனை குதித்து தள்ளிவிட்டு சென்று விட இயலும். அந்த அளவுக்கான சக்தி கிடைக்கும், மறந்து விடாதீர்கள். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, 44வது நாள் இருக்கோம். இனிமேல் நம் சித்தர்களின் துணையும் அடிக்கடி வேண்டும் நமக்கு. அதனால திருமூலரை அழைத்திருக்கின்றேன், இன்று முதல் தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.